So now we see part 296, here we are finding the variance. So for variance formula, sigma squared equal to sigma fd squared by sigma f minus sigma fd by sigma f whole squared. Suppose if you find c means, kandipa inga enna ezhudanum, c squared, right? C squared. And after writing c squared, I told you to write the value of here. Now you write mid value, class interval kuduthirukku. If the class interval given means you to find f, to find the mid value, inga 22. Inga rendukku edaila 27, 32, 37, 42, 47. Nama ipa b equal to x minus a. ஏதாவது ஒரு வேல்யூ ஏன்னு எடுத்துக்கணும். ஸோ திஸ் யூ டேக் இட் அஸ் ஏ. ஸோ இந்த இடத்துல மைனஸ் 32, தென் மைனஸ் 32, மைனஸ் 32, மைனஸ் 32, ஒவ்வொரு இடத்துலையும் மைனஸ் 32. ஸோ 22 மைனஸ் 32 மைனஸ் 10, தென் கியர் மைனஸ் 5, தென் 0, தென் 5, then 10, then 15. இது எல்லாமே 5 டேபிள் இம்மீடியட்டா யூ ரைட் 5 ஸ்கொயர், இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் 25, தென் இது வந்து நம்ம காமனா பிராக்கெட் போட்டு ரெடியா வச்சுட்டோம்னா மறக்காது நமக்கு. That is c square எதற்கு அனுப்பும். Now you write இங்க 0 கப்பி எடுக்கலாம் பை 5 இடத்துல 5. ஸோ 3, 2, 1, 0, தென் மைனஸ் 1, மைனஸ் 2. Now d square 4, 1, 0, 1, 4, 9. Now f into d. F d value. That means this into this. So, மறக்காம மல்டிப்ளை பண்றப்ப கேல்குலேட் பண்ணு. So, if you multiply 15 into minus 2, minus 30, minus 25, 0, 12, then 24, 8, 3, 24. Immediately, you are finding sigma f into d, the f into d squared, then f, that is sigma f. Now you multiply f from d square. So next one is this one. F from d square multiply panna. Zero problem in that. You will marathana. Jidila oru mistake pannalum kaamai. So 15 into 4, 60, 25 into 1, 25, 0, 12 into 1, 12, 12 into 4, 48, then 8 into 9, 72. So if you add, you are getting this one 72 layer, 217, then 5. 217, inga 5 is, inga 100. இப்ப இந்த ஆட் அண்ட் புட் மைனஸ் சைன், இரண்டு ஆட் அண்ட் புட் பிளஸ் சைன். இப்ப என்ன வரும், 30, 40, 50, மைனஸ் 55, தென் திஸ் ஆட், இந்த மூணு நம்பர் இருக்கு இல்லையா. ஸோ 4 + 4 = 8, தென் 10, பேலன்ஸ் 1, 3, 5, 6. ஸோ யூ கெட் 5. கிரேட்டர் நம்பர் சைன் பிளஸ். நவ யூ சப்ஸ்டிட்யூட் 217 பை சிக்மா எஃப். சிக்மா எஃப் இஸ் 100. சோ 100 மைனஸ் ஹியர் இட் இஸ் கிவன் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் வந்து 217, தென் சிக்மா எஃப் 100, தென் மைனஸ் சிக்மா எஃப் டி. சிக்மா எஃப் டி என்ன கொடுத்துருக்கு, 5. ஸோ 5 மைனஸ் 100, இந்த இடத்துல ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்கே 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். இங்கே 100 இன்ட்டு
5 சைடு என்ன வரும், 25/4 0 வரும். So 2.17 minus, இங்க 4 digit 3 point இருக்கும். So 0, 0, இங்க 2, 5, இங்க இருக்கிற 25. So 5 6 are 25, then here 4, 0, then after 2 digit 3, இங்க 4, 0 வருதுனால 4 digit 3 point இருக்கும். Now you subtract 2.17, இங்க ஒரு 2 0 சேர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு அப்ராக்ட் 0, 0, 2, 5. 10-5, 5. 9-2, 7. தென் 6, 1, 2. ஸோ 2.1675. அப்புறம் இங்க என்ன இருக்கு, 25. ஸோ 2.1675 இன்டூ 25. So 54.1875. So if you multiply 54.1875, இங்க more than 5 வருதுனால 54.19 வந்து approximately equal. So variance equal to this way. இதை கவனமா யாரும் வச்சுக்க வேண்டியது, when you write c equal to 5, immediately you write c square, write the c value. இதெல்லாம் பிராக்கெட் போட்டு ரெடியாக வச்சுட்டு இது வரைக்கும் எழுதிட்டீங்கன்னா தான் நமக்கு வந்து மறக்காம இருக்கும். சோ தேங்க்ஸ்.